இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் சாதம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் சாதம். ஆமாங்க, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டீங்கன்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறது ஈஸி, ஆனா பயங்கர டேஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியா இதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்ய போறோம். இந்த தேங்காய் பால் சாதத்தை ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறோம். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டோங்க. இப்ப தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த தேங்காய் பால் சாதம் தேங்காய் எண்ணெயில செய்யும் போதும் ரொம்ப ருசியா இருக்கும். இதுலயே ஒரு டீஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம். அடுப்பண்ணல் மீடியமா வச்சுக்கோங்க. இப்ப தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் சோம் போட்டுக்கலாம். சின்னதா மூணு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். மூணு பட்டை போட்டுக்கலாம். நாலு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். கொஞ்சமா முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். நட்ஸ் போறதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க, இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல. இதோடய பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். கொஞ்சமா ட்ரை கிரேப்ஸும் போட்டுக்கலாம். உலர்ந்த திராட்சை போடுறதும் ஆப்ஷனல் தாங்க, இது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும், அது ரொம்ப சுவையா இருக்கும். மிதமான அனல்லியே இது எல்லாத்தையும் சவக்க வறுத்துக்கலாங்க. சிம்பிளாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். நான்வெஜ் செய்கிறவங்களாக இருந்தால் இதுலேயே சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இதே வெஜிடேரியனாக இருந்தால் வெஜ்ஜஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்க்கலாம், மஷ்ரூம் சேர்க்கலாம், நம்ம விருப்பம்தான். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போடுங்க, அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 2 நிமிஷத்துக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இனி மீதி தேவையானதை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ மீதி மணல் வச்சு இதை எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. இப்போ மீதி தேவையானதும் போட்டுக்கலாங்க. புதினா தலை 1 கைப்பிடி போட்டுக்கலாம். இதோடைய கொத்தமல்லி தலையும் 1 கைப்பிடி போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த எண்ணெயிலேயே தலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும் போதும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான காய்கறியெலாம் போட்டுக்கலாங்க. சின்னதாக 1 கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்னதாக 1 உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இதையும் போட்டுடலாங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கருப்பாகாது. 1 கைப்பிடி பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பட்டாணி தான், அதுவும் இப்போ போட்டுக்கலாம். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க 1 ஹேண்ட்ஃபுல் அளவுன்னா எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க, பாருங்கள் இப்படி கை நிறையா எடுக்கிறோம்ல, அதுதான் 1 ஹேண்ட்ஃபுல்னு சொல்கிறது. மீடியமான அனலில் வச்சு இதை எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. காய்கறி இருந்தால் இப்போ நான் போட்ட மாதிரி போடுங்க. ஈவன் நீங்கள் காய்கறி இல்லாமல் கூட செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரே 1 தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். தக்காளி அதிகமாக போடக்கூடாதுங்க, கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. தேங்காய் பால் ஊற்றுறதுனால அதிகமாக நம்ம புளிப்பு போடக்கூடாது. தக்காளி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கூடாது, ஜஸ்ட்டு 1 கலர் அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் நான் அரிசி எடுத்தேன். ஸோ 1:1 தண்ணி அளவு கணக்கு இன்றைக்கி தண்ணிக்கு பதில் நம்ம தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம். ஸோ 1:1 இந்த கிளாஸில் 3 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து அளந்து வச்சுருக்கேன். சின்னதாக 1 தேங்காய் எடுத்து நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தேங்காய் பால் இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. சாதம் சின்ன சின்னதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியோ தேங்காய் பாலோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போடணும். இல்லை அரிசி கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் வதக்கும் போது கூட அரிசி போட்டு 1 வதக்கிட்டு அப்புறமா தேங்காய் பால் ஊற்றலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது காரம் பத்தலைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் அப்படியே உடச்சி போட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதி வருதுங்க. இப்போ 1 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இவன் நீங்கள் விருப்பப்பட்டால் இதிலே கல்பாசி கூட சேர்க்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம். பாருங்கள் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்து
20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கங்க. நான் எடுத்துக்கிற அரிசி பாஸ்மதி ரைஸ் தான். அதே மாதிரி என்ன பிராண்ட் ஒரு சிலர் கேக்குறீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கேட் பிரவுன் கலர் பேக்கெட். ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா நீல நீளமா வரும். இந்த 2 கிளாஸ் அரிசியும் 1/2 கிலோ கணக்கு வருதுங்க. இப்ப இந்த அரிசி இதுலயே போட்டுறலாம். இப்ப அப்படியே ஒரு தடவை கலரி கொடுங்க. அடுப்பணல் இப்ப மீடியமா இருக்கட்டுங்க. அரிசி போட்டதுக்கு அப்புறமும் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதியும் வந்துருச்சுங்க. இனிமே குக்கர் மூடி போட்டுடலாம். விசிலும் போட்டாச்சுங்க. அடுப்பணல் மீடியமா வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டா போதுங்க. நீங்க என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விசில் விட்டுக்கோங்க. ஆக்சுவலா நீங்க தம் போட்டு செய்யறதா இருந்தாலும் செய்யலாம் குக்கர்லயே. இப்ப செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டு அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே சிம்ல வச்சிருக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, சோ அந்த மாதிரி வேணாலும் நீங்க தம் போட்டுக்கலாம். இப்ப இது ஒரு விசில் வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்துருச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம், அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சுங்க, இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், விசில் வரும்போதே வாசம் வந்தது. இப்ப சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு. சாதமும் பாருங்க நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. அப்படியே முள்ளு முள்ளா தூக்கி நிக்குது பாருங்க, இப்படி இருக்கணும். இப்ப அப்படியே மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்ப சாப்பாடு உடையாம அப்படியே ஓரமா எடுத்துக்கொடுங்க. அதே மாதிரி விசில் வந்து ஆவி போன உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் குக்கர்லயே வச்சிங்கன்னா ஒன்னோட ஒன்று பிடிச்சிடும், இப்படி உதிரி உதிரியா இருக்காது. அவ்வளோதாங்க, சூப்பரா மணக்க மணக்க நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். பாருங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. அப்ப நம்ம வச்ச தேங்காய் பால் அளவு அவ்வளோ கரெக்டா இருக்கு. தேங்காய் பால் சாதம் இப்ப சாப்பிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துறாங்க. உங்கள நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சோ நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி கண்டிப்பா ஹெல்த்தியா செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இதுக்கு மெயினா டிப்ஸ்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பாலும் அரிசியும் இதுக்கு போடக்கூடிய பொருட்கள். சோ அரிசி நம்ம எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காயில இருந்து பாலும் எடுக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் பால் எடுத்தோமா அந்த தேங்காய் பால்ல இருக்கிற டேஸ்டே இருக்காது, அப்புறம் அதோட சுவை அவ்வளவு நல்லா இருக்காது. சோ இன்னைக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்தோம், அதுக்கு தகுந்த அளவுதான் நான் தேங்காய் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வெஜிடேரியனுக்கு இது ஒரு வரப்பிரசாதனே சொல்லுவேன். நிறைய இதுல நட்ஸ் போட்டிருக்கும், அதுவும் சுவை தரும். அதே மாதிரி உலர்ந்த திராட்சை போட்டிருக்கும், சின்ன குழந்தைங்கள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த இனிப்பு சுவையோட. மத்தபடி இதுல மசாலா நிறைய போட்டீங்கன்னா அது பிரியாணி கணக்காயிடும். அதாவது பிரியாணிக்கு போற மசாலா எல்லாமே இதுக்கு போடக்கூடாது, ரொம்ப சிம்பிளா போடணும். பட்டை லவங்க ஏலக்காய் அதே மாதிரி பிரிஞ்சி எல்லாம் அவ்வளவுதான். நல்லா உதிரி உதிரியான இந்த தேங்காய் பால் சாதத்தை சாப்பிட்டு பாத்துருவாங்க. அதை இந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஓ மை காட், செம்ம அசலாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா. நான் அதான் சொன்னல இதுக்கு தொட்டுக்க எதுவுமே வேணான்னு. நிஜமாக சொல்கிறேன், ஒன்றுமே வேண்டாம், அவ்வளோ ருசியாக இருக்கேன். ஸோ நான் சொன்ன எல்லா டிப்ஸும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக ஆவி போகிறதுக்கு நம்ம டைம் கொடுப்போம் இல்லைங்களா, விசில் வந்ததுக்கப்புறம். ஸோ அது ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். கரெக்டாக ஆவி போன உடனே எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் குக்கர்லேயே அப்படியே ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா அப்படியே கட்டி ஆகிடும், உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் இருக்கு. ஃபேஸ்புக்லயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.